ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு வண்ணங்கள் நூறு. நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் அன்பு வணக்கங்கள். உங்கள் ஆதரவை நீங்கள் எங்களுக்கு தரணும்னு நினச்சா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களில் ஒன்று இனிப்பு தாங்க. இனிப்பு பிடிக்காத குழந்தைங்களே இருக்க முடியாது. அவ்வளவு ஏன், நிறைய பெரியவங்க கூட இனிப்புனா விரும்பி சாப்பிடுவாங்க. பட் அவங்க சக்கரை நோயாளியாக இருந்தால் இனிப்பு கூட சாப்பிட முடியாமல் ரொம்பவே வருத்தப்படுவாங்க. ஸோ குழந்தைங்க பெரியவங்க எல்லாரையுமே குஷிப்படுத்த ஒரு சூப்பரான ஸ்வீட் தாங்க நாம் இன்னைக்கு செய்ய போகிறோம். சிலர் குழந்தைங்களுக்கு ரொம்ப இனிப்பு கொடுக்க விரும்ப மாட்டீங்க. அப்படிப்பட்டவங்க கூட உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த ஸ்வீட்டை கொடுக்கலாம். இப்போ நாம் இந்த ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. உங்கள் எல்லாரோடைய வீட்லேயுமே கண்டிப்பாக இட்லி மாவு இருக்குங்க. அந்த இட்லி மாவை வச்சு தான் இன்னைக்கு நாம் இந்த ஸ்வீட்டை செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி ஒரு கப் இட்லி மாவை எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிக்காத மாவாக இருக்கணும். அதில் கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக சோடா உப்பை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் இனிப்பு பாகு ரெடி பண்ணிடலாம். பொதுவாக இந்த மிட்டாய் செய்ய எல்லோருமே சர்க்கரை தான் யூஸ் பண்ணுவாங்க. சர்க்கரை யூஸ் பண்ணினாதான் கடையில் வாங்கக்கூடிய டேஸ்ட் வரும். பட் நாம் இப்போது பனங்கற்கண்டு யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்வீட்டை செய்ய போகிறோம். அரை கப் பனங்கற்கண்டு எடுத்துக்கோங்க. அதில் கால் கப் தண்ணீர் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. எல்லாமே நல்ல தண்ணியில் கரைஞ்சி வந்த உடனே ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா பனங்கற்கண்டில் தூசி துரும்பு எல்லாமே இருக்கும். வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமா நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. கம்பி பதம் வர வேண்டாங்க. தொட்டு பார்த்தா லைட்டாக பிசு பிசுப்பாக ஃபீல் பண்ணுற பதம் வந்தாலே போதும். அப்புறமா தீயை மீடியமாக வச்சுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகிறத பார்த்துக்கோங்க. அப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய மாவை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கக்கூடிய மாவு எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததும் அதை திருப்பி போட்டு மறுபக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம பொறிச்சு வச்சுருக்கக்கூடியதை அந்த பாகுல போட்டு 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவில் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் கலரை நீங்கள் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணிங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது முடிஞ்ச வர கலர் பவுடரை அவாய்ட் பண்ணிக்கோங்க. வேணும்னா மஞ்சள் பொடி லைட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, நம்மளோட ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த ஸ்வீட் எவ்வளோ ஜூஸியாக அண்ட் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. பாருங்க, உள்பக்கம் எல்லாம் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கடையில் இருந்து ஸ்வீட் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நிச்சயமாக கடையில் உள்ள ஸ்வீட்ஸ் மேலே ரொம்ப ஆசைப்படாமல் இருப்பாங்க. 100% விரும்பி கூட இந்த ஸ்வீட்டை சாப்பிடுவாங்க. இதுக்குன்னு தனியாக நீங்கள் கஷ்டப்பட வேண்டியது கூட இல்லை. இட்லிக்கு மாவு அரைக்கும் போது கொஞ்சமாக எடுத்து செஞ்சாலே போதும். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க கூட அளவோடு இந்த ஸ்வீட்டை சாப்பிடலாம். பனங்கற்கண்டு சேர்த்துருக்கனால எந்த கெடுதலும் கிடையாதுங்க. நாம் இதில் பனங்கற்கண்டு சேர்த்து செய்கிறனால இருமல் குறையும், மார்பு சளி நீங்கும், இரத்த அழுத்தத்தை குறைக்கும், வாதம் பித்தம் கபம் நீங்கும், உடல் சூடு கூட குறைஞ்சிருங்க. முக்கியமாக சர்க்கரை நோயாளிகள் இந்த ஸ்வீட்டை கொஞ்சம் குறைவாக எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் ஒரே ஒரு தடவை இந்த ஸ்வீட்டை செஞ்சு கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் வீட்லேயாவது குழந்தைங்க இருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது உங்களுக்கு யூஸ் ஆகலைனாலும் கண்டிப்பாக வேறு யாருக்காவது யூஸ் ஆகும். அரிசி மாவு, உளுந்து மாவு, பனங்கற்கண்டு இருக்கிறனால இந்த ஸ்வீட் ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது தாங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக நீங்கள் தனியாக மாவு அரைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வண்ணங்கள் நூறோடு இணைந்திருங்கள். எண்ணங்கள் போல் உங்கள் வாழ்க்கை செழிக்கட்டும்.